இந்த 2020 வருஷத்தின் 11வது மாதத்தை நாம் காணும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கின்றார். எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த 11வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்க முடியும். நிச்சயமாக போன மாதம் இருந்தது போலவே இல்லை 10 மாதம் இருந்தது போலவே இந்த மாதமும் இருக்கும் என்று நாம் சொல்ல இயலாது. அப்படி மாற்றத்துக்குள்ளாக இருக்கின்ற நமக்கு as we go through this transition, God is saying today that blessing is coming in the transition. மாற்றத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக கொடுக்க சித்தமாயிருக்கின்றார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் ஜப வேளையாகிய 9வது மணி நேரத்திலே தேவாலயத்திற்கு போனார்கள். டிரான்சிஷன், தேவாலயத்திற்கு போகிறார்கள். 9வது மணி நேரம், நம்ம டைம்ல மத்தியானம் 3 மணிக்கு ஜபாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் உள்ளே செல்கிறார்கள். அங்கே காட்சி, தன் தாயின் வயிற்றிலிருந்து நடக்க இயலாத ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசலண்டையிலே வைப்பார்களாம். எங்கே இருக்கிறான்? முதல்ல அட் த கேட். கேட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டிரான்சிஷன், மாற்றத்திற்கான ஒரு இடம். அவன் அங்கே எப்படி வந்தான்? மனுஷர் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ He is always dependent on somebody. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? தேவ ஆலய வாசலண்டையிலே போய் அங்க விட்டா பிச்சை கிடைக்கும். ஒருவேளை அவனை சுமந்து வந்தவர்கள் இவனுடைய கலெக்ஷன்ல இருந்து ஏதாவது எடுத்துக்க கொடுக்க முடியும். டெய்லி இவ்வளவு கலெக்ஷன் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கறான்ப்பா, நீ என்ன கொண்டு போய் அங்க விடு. அவன் எதிர்பார்த்து அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். 3வது வசனத்திலே தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்கின்றான். அவங்களும் மூமெண்ட்ல இருக்காங்க. அவங்க வெளியே இருந்து தேவாலயத்திற்குள்ளாக போகிறார்கள். இவன் சுமந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறான். இவன் ஒரு தேவையோடு வந்திருக்கிறான். இவர்கள் ஒரு தேவையோடு உள்ளே செல்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் உள்ளே செல்கிறார்கள். இவன் அவர்களிடத்திலே பிச்சை கேட்பதற்காக உட்கார்ந்திருக்கின்றான். அவன் அவர்களிடத்திலே ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவனை நோக்கி பார்த்தான். A temporary relief. நம்ம கூட இந்த மாசத்தை எப்படியாவது கடக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு உதவி கிடைக்கும். Temporary relief, பெர்மனண்டா இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்க்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். 6வது வசனத்திலே அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே உள்ளதையும் உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லினார்கள் என்று பார்க்கின்றோம். அவளிடத்திலே நீ கேட்கிற டெம்பரரியா ஏதோ கேட்கிறல்ல, அது என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரு பெர்மனண்டா ஒன்னு இருக்கு. அது எது தெரியுங்களா? பெர்மனண்டா இருக்கக்கூடியது இயேசுவின் நாமம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. அவருடைய நாமத்துல அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு இன்னைக்கு நாம டெம்பரரி ரிலீஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த நவம்பர் மாதத்திற்குள்ள காலடி எடுத்து வைத்திருப்போமே. ஆனால் as we are getting into this transition, God is promising, இயேசுவின் நாமத்தில் நீ கேட்டுப்பார் அப்படின்னு நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் சொல்கிற தேவன். ஆஸ்க், சீக், நாக், பெர்மனண்டா உனக்கு நிம்மதியா, சந்தோஷமா, வல்லமையோடு, சுகத்தோடு, பலனோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். 7வது வசனத்திலே பார்க்கும்போது வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. வலது கை இஸ் அ பவர், வல்லமை. பிடித்து மாத்திரமல்ல, தூக்கி விட்டான் என்று பார்க்கின்றோம். பிறவியிலிருந்து நடக்க இயலாதவனாய் இருந்தவனுக்கு கால்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அவன் அதுக்கப்புறமா தான் அவன் துள்ளினான், குதித்தான், துதித்தான், பாடினான் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த வருஷத்தில் 11வது மாதத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற நமக்கு வேலை செய்யாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, என்ன பண்ணணும்னே தெரியல, பொண்ணும் பொருளும் டெம்பரரியா நம்ம லோனை எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறத காட்டின ஆண்டவர் சொல்லுகிறார், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லுகின்றார். நாம எழுந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் இயேசுவின் நாமத்திலே வல்லமை உள்ள மாதமாக தேவன் மாற்றுவார். குட் மார்னிங்.